Hi friends, welcome to my channel Simplify with me. இன்னைக்கு நாம சூப்பரா ஒரு டிஷ் ஒன்று பார்க்க போறோம். அதாவது லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு எப்படி அதை யூஸ்ஃபுல்லா நம்ம டேஸ்டியா கிறிஸ்பியா எம்மியா பண்ணலான்றத பார்க்க போறோம். இது வந்துட்டு நம்ம நிறைய வீட்டில் நடக்கிற பிரச்சனை தான். நம்ம சப்பாத்தியில் மீந்துருச்சு அப்படின்னம்னா நம்ம ஒன்றா அதை பழைய குழம்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இல்லாட்டி நம்ம வந்து தூக்கி தான் போட்டு நிறையா வீட்டில் வந்து வேஸ்ட் பண்ண தான் செய்வோம். அதான் எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கடையில் கிடைக்கிற கொத்து பரோட்டா மாதிரி இந்த ஃப்ளேவர் நம்ம கொண்டு வர முடியும். நீங்கள் பரோட்டாவில் வச்சு செஞ்சால் எவ்வளோ ஃப்ளேவர் கிடைக்குமோ அதே மாதிரி இதில் நம்ம சப்பாத்திலையும் கொண்டு வரலாம். நான் இன்றைக்கி 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். சிசர் வச்சு கட் பண்ணி ரோல் பண்ணி கட் பண்ணிங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இதை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு கொத்து சப்பாத்தி செய்யணும்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி மீந்து போகணுண்டே நீங்கள் எக்ஸ்ட்ரா சுட்டு வச்சு நீங்கள் நைட் அந்த டின்னருக்கு செய்வீங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் கடலை எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்காக பட்டை, லவங்கம், ஏலக்காய் மூணுமே வந்துட்டு ரெண்டு சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் புரிய விடுங்க, அது நல்லா அந்த வாசனை மேலே இன்ஃப்யூஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த பொருள் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தாங்க தேவைப்படும், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்து செஞ்சுக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இதில் வந்துட்டு பெரிய வெங்காயம் நான் 2-4 வரைக்கும் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் சேர்த்து போட்டுக்கலாம். வெங்காயத்தோட ஃப்ளேவர் இந்த கொத்து சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா வணக்கி கொடுங்க. அடுத்தது நான் எங்கிட்ட இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் இல்லை, அதெல்லாம் நான் ஆட் பண்ண கிடையாது. பச்சை மிளகாய் இதில் 4 கீழ் போட்டிங்கனாலும் அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 1 கொத்து போல் சேர்த்துக்குங்க, நல்லா கலந்து கொடுங்க, நல்லா வணங்கி வரட்டும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடவே வந்துட்டு சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கி கொடுங்க. கூடவே வந்து மிளகாத்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா மசாலா வணங்கி வர மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் வந்துட்டு இரும்பு கடாயில் பண்ணப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே நல்லா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நான் வந்துட்டு நீ கேஸ்ட் அயனில் செய்கிறேன், உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க இரும்பு கடாயில் இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக அந்த ரோஸ்ட் ஆகிறப்போ அந்த ஃப்ளேவர் நல்லா இதில் வந்து இறங்கி வரும். அடுத்து தக்காளி பழம் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்துட்டு நல்லா மேஷ் ஆகி வெந்து வரணும், நல்லா வெந்து வர வரைக்கும் இதுக்கு வணக்கி கொடுங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம சப்பாத்திலேயே ஏற்கனவே வந்து நம்ம உப்பு சேர்த்து தான் சப்பாத்தி போட்டிருக்கோம், இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொத்து சப்பாத்தி ரெசிபி வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி முட்டை போட்டு செய்ய போகிறோம். முட்டை இல்லாமல் சைவம் மட்டும் போட்டு செய்கிற சப்பாத்தி கொத்து இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஆனியன் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கொத்து சப்பாத்தி வந்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ சூப்பராகவும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் முட்டை வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன், 4 சப்பாத்திக்கு நான் 4 முட்டைன்ற கணக்கில் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். இது கூடவே பெப்பர் பவுடர் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுங்க. முட்டையை உடச்சி ஊற்றின உடனே நீங்கள் கலந்துடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து முட்டை வந்து நல்லா பொறி பொறியாக கிடைக்கும். நம்ம ரொம்ப கலந்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பீசஸ் நல்லா கிடைக்காது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மஞ்சள் நல்லா இது பண்ணி விட்டுட்டு லைட்டாக பரட்டி கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும். பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்படி கலந்து கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து முட்டை நல்லா வந்துட்டு அந்த பொரியல் மாதிரி நல்லா உங்களுக்கு கிடைக்கும். சப்பாத்தியோடு சேர்த்து போடுறப்ப நமக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ சூப்பராக பிடிக்கும், செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி கலக்க கலக்க உங்களுக்கு வந்து முட்டை வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு சப்பாத்தி ஆட் பண்ணுறப்ப நல்லா மிங்கிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறப்பே நான் வந்துட்டு சப்பாத்தி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணி கொடுங்க. நம்ம கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கொத்து பரோட்டா போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டம்ளர் வச்சு நல்லா குத்தி கொடுப்பாங்க, நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நல்லா டம்ளர் வச்சு நீங்கள் வந்து பேனில் அப்படியே வந்து நல்லா இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா
அந்த சப்பாத்தியெல்லாம் பிஞ்சு போய் நல்லா உங்களுக்கு வந்து கொத்து வந்து நல்லாவே சின்ன சின்னதாக கிடைக்கும். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்கப்ப கொஞ்சம் நூடுல்ஸ் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கலர்றப்பே உங்களுக்கு வந்து கொத்து சப்பாத்தி நல்லாவே வந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இறங்கி இருந்துச்சு. பாருங்கள் நம்ம செய்ய செய்வே அந்த சப்பாத்தியில் நல்லா வந்து அந்த முட்டை வந்து நல்லா எல்லாம் கம்பைன் ஆகி சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. நாம் இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு குடமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு அரை குடமிளகாய் போல் நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து குடமிளகாய் எடுத்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லா ஃப்ளேவர் நல்லா இறங்குற மாதிரி இருக்கும், அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட்டில் நம்ம ஆஃப் பண்ணுறப்ப தான் இதை ஆட் பண்ணணும். நான் இன்னும் ஆஃப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 minutes பக்கமாக டைம் இருக்குது, அதனால் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இப்போ வந்து அடுப்பை நல்லா ஸ்பீட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த கொத்துக்கு மேலே இருக்க, அதாவது அந்த சப்பாத்திக்கு மேலே இருக்கிற லேயர்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம அது பண்ணலாம். நான் கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அடுப்பு வந்து என்னோடது வந்து இப்போ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அந்த இரும்பு பேனில் நம்ம இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்கிறப்ப அந்த ரோஸ்ட் ஆகிற ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். பாருங்கள் நல்லா புகையே வர ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா இப்படி கலந்து கொடுக்க கொடுக்க அந்த சப்பாத்தி வந்து நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. உங்களுக்கு அந்த ரோஸ்டான ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அந்த குடமிளகா போட்டுட்டு அந்த கொத்தமல்லி தழை போட்ட உடனே நம்ம வந்துட்டு அடுப்பு அணைச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த வந்துட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிற ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும், அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுத்தேன். இது வந்து ஆப்ஷனில் தான் நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு பெப்பர் பவுடர் வந்து 1 teaspoon பக்கமாக ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் லெவலுக்காக அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. அவ்வளோதான், அடுப்பு அணைச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுற மாதிரி உப்பு செக் பண்ணிங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கூட நம்ம டாஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஆனியன் ரைத்தா கூட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கெச்சப் லைட்டாக வச்சு கொடுங்க, அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. பொதுவாகவே குழந்தைங்களுக்கு பரோட்டா, கொத்து பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்பவே பிடிக்கும், ஆனால் அது வந்து ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி வந்துட்டு கொத்து பரோட்டான்னு சொல்லி நம்ம கொடுத்தோன்னா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஏமாந்துடுவாங்க, நல்லா டேஸ்டாகும்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸே கண்டே பிடிக்க முடியாது. இது சப்பாத்தியாக பரோட்டானே அவங்களால கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் ஃப்ளேவர் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. இதில் அந்த ஃப்ளேவர், அந்த ரோஸ்டிங் ஃப்ளேவரில் தான் உங்களுக்கு நிறையா அந்த டேஸ்ட் கிடைக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஃப்ளேவர், பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கொத்து சப்பாத்தி எப்படி சூப்பராக வீட்லேயே செய்யலன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோஸ் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.